தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நஞ்சரல் சாண்டியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி ஜெபிக்கலாம் பிதாவை இயேசுவன் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பெரியவர் சர்வ வல்லவர் எங்களை படைத்தவர் எங்களை உருவாக்கினவர் எங்களை தாங்குகிறவர் எங்களை ஆதரிக்கிறவர் எங்களை போஷிக்கிறவர் எங்களை நன்மையால் நிரப்புகிறவர் தாப்புனே நீர் எங்களை ஆசிர்வதிக்க மன விருப்பமுள்ளவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் எங்களுக்காக அற்புதங்களை செய்ய நன்மைகளை செய்ய விருப்பமுள்ளவராக சர்வ வல்லவராக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் தாப்பின உம்மை நோக்கி பார்க்குறோம் பிதாவை நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா சேபிக்கிறோம் உங்களுடைய விளையேறப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா சிபிக்கிறோம் தாப்பின உம்முடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா சிபிக்கிறோம் தாப்பின இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா சிபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கைகள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை கொடுக்க வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவை உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா சபிக்கிறேன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவன் நாமத்தினால் செய்ய வேண்டுமா சபிக்கிறேன் தாப்புன உங்களுடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித வலி வேதனை வியாதிகள் எல்லா விதமான சரீர நோய்களை விரட்டி அடிக்க வேண்டுமா சபிக்கிறேன் தாப்புன நீங்கள் உங்கள் பலத்த கரத்தை நீட்டி மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆட்சிக்கிறேன் அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா சேபிக்கிறேன் தாப்பனை மக்களுக்கு பலத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க ஆறுதல் கொடுங்க தாப்பனை முன்னேறுவதற்கான பலன் மேற்கொள்வதற்கான பலன் ஜெயிப்பதற்கான பலன் செழிப்பதற்கான பலன் மக்களுக்கு உண்டாகட்டும் பிதாவை கண்ணின் மணியைப் போல ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டும் ஆட்சிக்கிறேன் அவங்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும் தாப்பனை அவங்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மீதும் தாப்பனை பூரண பாதுகாப்பு இருக்கட்டும் பிதாவை போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து எல்லா எல்லாவித நோய் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் கொள்ளுங்கள் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் துர்மார்க்கமான மக்கள் பொல்லாப்பான மக்கள் கையிலிருந்து எங்களை தப்புவிக்கிறபடி ஸ்தோத்திரம் வேடனுடைய கண்ணிக்கு எங்களை தப்புவிக்கிறபடி ஸ்தோத்திரம் பிதாவை உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமன் ஆளலோயே ஆளலோயேற்று ஜீசஸ் நம்முடைய கர்த்தர் நல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு ஒரு மாபெரும் அட்வான்டேஜ் இருக்குது லைஃப்பில் சர்வ லோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் பலப்படுத்துகிறார் வழி நடத்துகிறார் கிருபையை கொடுக்கிறார் ஞானத்தை கொடுக்கிறார் ஆளும் இந்த நினப்போடு வாழுங்க அடிக்கடி கர்த்தரை அங்கீகரிங்க கர்த்தாவே என் கூட நீங்கள் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் யோசிப்போடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவன் என்னை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம் தாப்பின எனக்கும் எனக்கு உண்டான யாவற்றையும் என் குடும்பத்தாரையும் நீர் பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம் இப்படி கர்த்தரை அங்கீகரித்து அவர் நாமத்தை துதித்து அவருடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செல்லுங் சொல்லு செலுத்துங்கள் துதியுங்கள் இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டே இருங்க ரைட் காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணுங்கள் ரைட் போக்கிலும் மரத்திலும் பண்ணுங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பண்ணுங்கள் வீட்டில் சும்மா உக்காந்துட்டு இருக்கும்போது பண்ணுங்கள் ரைட் தூங்க போடுறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் நாள் போகிறோம் கருத்துரை நினச்சி அவருடைய நன்மைகளை நினச்சி அவரை துதியுங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க இதை இதை ஒரு ஒரு பழக்கமாக மெனக்கட்டு உருவாக்குங்க பாருங்க நன்மையானது ஒன்று முளைக்கணும்னா நம்ம தான் வித விதைச்சி தண்ணி ஊற்றி உரம் போட்டு பாதுகாத்து அதை வளர்க்கணும் நீங்கள் வந்து முள் வளர்கிறதுக்கும் ரே தேவையில்லாத காரியங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் பெருசாக உழைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சும்மா போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவே முளைக்கும் ஆனால் நல்ல காரியங்களை வளர்க்கணும்னா கொஞ்சம் மெனக்கெடணும் ரைட் கொஞ்சம் வேலை பார்க்கணும் அதனால் இந்த பழக்கத்தை ஒரு ஒரு டிசைட் பண்ணி நான் இதை செய்ய போகிறேன் ரைட் நான் இதை செய்ய போகிறேன் கர்த்தர் வந்து இதை செய்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு முடிவு பண்ணி செய்யணும் நான் உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன் கவனிங்க அந்தகாரத்துக்கு விரோதமான இந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஆயுதம் என்னென்னா கர்த்தரை நினைத்து பார்த்து அவரை அங்கீகரித்து அவருக்கு நன்றி செலுத்துவது இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆயுதம் வேதாகமத்தில் வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள் நம்ம கலாத்தியருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன் அவங்களுக்கு ரோமருக்கு இருக்கு போங்க முதலாம் அதிகாரம் இங்கே மனுஷன் எப்படி சீர்கட்டு போனான் என்று வேதம் போதிக்குது பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் வந்து சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் மானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி என்றால் காணப்படாதவர்களுடைய காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிற உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் அதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை கவனிங்க கர்த்தரை குறித்த பெருச்சம் கர்த்தர் தான் வானத்தையும் பூமியும் படித்திருக்கிறார் சகலத்தையும் சிருஷ்டி சிருஷ்டித்திருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் அவர் தேவன் அப்படின்றது கர்த்தர் படைத்திருக்கிற இந்த வானம் பூமி ரைட் மிருகங்கள் உயிரினங்கள் மரம் செடி கொடி மனிதர்கள் நம்முடைய சரீரம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் ரைட் எல்லா கேலக்ஸிஸ் இது தேவனுடைய வல்லமைக்கு சாட்சிகளாக விளங்குகிறது ரே தேவனுடைய தேவத்துவத்துக்கு சாட்சிகளாக விளங்குகிறது அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது தேவன் இருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கிறார்னு வெளிப்படையாக வெளியரங்கமாக எல்லாருக்குமே தெரியுது படைப்பை உண்மையாக ஹானஸ்டாக ஆராய்ந்து பார்க்கிற எவனும் இது தானாக வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டான் நீங்கள் அதுக்கு படி பட்ட படிப்பு படித்து ஒரு நாலு டிகிரி வாங்கி பெரிய விஞ்ஞானியாக இருக்கணும்னு அவசியமெலாம் கிடையாது கொஞ்சம் நீங்கள் உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி இந்த காமன் சென்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா ரே அதை வச்சே நீங்கள் சொல்லலாம் ரைட் இது உருவாக்கப்பட்டது இது படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ரைட் அதுக்கு நீங்கள் வந்து பத்து டிகிரி வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு அம்மாவை சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் அமெரிக்க தேசத்தில் கேள்வி கேட்குறாங்க செனேட்டர்ஸ் அந்த அம்மா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக போகுது அந்த அம்மாட்ட கேள்வி கேட்குறாங்க வாட் இஸ் அ உமன் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பெண் யார் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா பதில் சொல்லுது ஐ அம் நாட் அ பயாலஜிஸ்ட் நான் வந்து பயாலஜிஸ்ட் இல்லை ஒரு பெண்ணை ஒரு பெண் என்றால் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே பயாலஜியில் டிகிரி வாங்கணுமா இல்லை கேட்குறேன் உங்கள்ட்ட தெரியாமல் தான் தேவையில்லை ஏன் பாருங்கள் இதெல்லாம் எப்படி இந்த இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்னு மக்கள் போட்டு திணிக்கிறாங்க இங்கே தான் ஆரம்பிச்சிது முதல்ல தேவன் படைத்தவைகள் சாட்சி கொடுக்குது அதை நம்ம பார்க்குறோம் அதை கேட்குறோம் அது நமக்கு வெளியரங்கமாக தெரியுது ஆனால் தெரிஞ்ச அந்த சத்தியத்தை வேணும்னு சொல்லி எனக்கு இது ஒத்து வரல அப்படின்றதுனால இல்லை இதை நான் நிராகரிக்கிறேன் தேவன் இல்லை தேவன் இதை படைக்கலை அப்படின்னு டெலிபரேட்டாக சொல்கிறாங்க வசனம் தெளிவாக போதிக்குது புரியுதா இந்த படைப்புகள் சொல்லுது ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்காம இருந்திருக்கலாம் அதை குறித்து இன்னும் கேள்விப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவன் வானத்தை பார்க்குறான்ல சந்திரனை பார்க்குறான்ல பூமியை பார்க்குறான்ல மனுஷனை பார்க்குறான்ல அவன் சரீரத்தை பார்க்குறான்ல கர்த்தருடைய படைப்புகளை பார்க்குறான்ல அதெல்லாம் பார்த்துருந்தா அவனுக்கு இன்னொன்று ஒன்று வழங்கி இருக்கணும் இதெல்லாம் தானாக வந்தது கிடையாது ஒரு சின்ன சிப்பு உருவாக்குறதுக்கு எவ்வளவோ பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது என்னென்னமோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு ஆள்ல ரே ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பல சயின்டிஸ்ட்டு ரிசர்ச்சர்ஸ்ஸு ஏன் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து மண்டையை போட்டு ரே காய வச்சு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க ஏதாவது ஒன்று இல்லை இத்தனோண்டு சிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சிப்பை ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் அடிஷ்னலாக என்னென்னத்தையும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கர்த்தர் படைத்த பட படைப்புகள் நம்முடைய சரீரம் மரம் செடி கொடி மிருகங்கள்லாம் ஒரு சின்ன சிப்பை காட்டிலும் பல மடங்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான படைப்புகள் ரைட் இந்த இன்ஜினியரிங் படித்தவங்களாம் சரீரத்தெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க இந்த படைப்புகளெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவங்களே சொல்கிறாங்க திஸ் இஸ் எ மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றாங்க இதெல்லாம் யாரோ சும்மா ஏதோ என்ன இப்படி இப்படி வீசி போட்டு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேர்ந்து அதான் வந்தது கிடையாது இதெல்லாம் யோசித்து டிசைன் பண்ணி பயங்கர அள பயங்கரமான ஞானத்தோடு அளவில்லாத அறிவோட அளவில்லாத வல்லமையோடு தான் இதெல்லாம் செய்ய முடியும் அளவு சரி இதை இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க அடுத்த வசனத்தை கவனிங்க இருபத்தி ஒன்று அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்த தங்கள் சிந்தனைகளின் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது சிந்தனை வீணாவதற்கு காரணம் என்ன சிந்தனை போவதற்கு காரணம் என்ன இருதயம் இருளடைவதற்கு காரணம் என்ன தேவனை அங்கீகரிக்காமல் தேவனுடைய கிரியைகளை அங்கீகரிக்காமல் தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் தேவனை ஸ்தோத்திரியாமல் இருப்பது தான் அந்தகாரத்தை கொண்டு வருது நீங்கள் அனுதினமும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பழகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அந்தகாரம் உங்களை நெருங்காது இந்த அந்தகாரம் உங்கள் மனதை தொடாது அந்தகாரம் உங்கள் இருதயத்தை நிரப்பாது கர்த்தனை நினைத்து அவருக்கு நன்றி சொல்கிற இருதயமும் பழக்கமும் உங்களுக்கு இருந்ததென்றால் அந்தகாரம் உங்களை தொடாது புரியுதா உலகம் பூரா அந்தகாரம் நிரப்ப பார்க்குது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் இப்படி நான் கூட பண்ணுவாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்தகாரம் வந்துகிட்டு இருக்குது தினுசு தினுசாக யோசிக்கிறாங்களே ரேட் உட்காந்து இதத்தை பொழப்பாக வச்சு யோசிப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரைட் விகாரமான கொடூரமான காரியங்களாக நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா நாம் தேவனை நினைத்து பார்த்து அங்கீகரித்து நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையே வெளிச்சிருக்கோம் உங்கள் குடும்பத்தில் வெளிச்சிருக்கோம் உங்கள் சபையில் வெளிச்சம் இருக்கும் உங்கள் தொழிலில் வெளிச்சம் இருக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பீர்கள் அழலுயா ஆழலோ ஏற்றுச்சி யூசிஸ் அதோடு சேர்த்து இன்னொரு காரியத்தை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க சத்தியமாகிய தேவ வசனத்தை இருக பற்றி கொண்டீர்கள் என்றால் இந்த சத்திய வசனத்தின் மீது அன்பு கூர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அழலுயா ஆழலோ ஏற்றுச்சு சரி வாசிக்கலாம் கலாத்தியர் கலாத்தியர் மூன்றாம் அதிகார் முதலாம் புத்தி இல்லாத கலாத்தியரை நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார ஒன்றை மாத்திர உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்ற அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியலினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் இந்த கேள்விக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பதில் தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து லைஃப்பில் செட்டில் பண்ணிடணும் என்னை ரச்சித்தது கர்த்தர் எனக்கு நீதி என்ற ஈவை கொடுத்தது கர்த்தருடைய இந்த அற்புதங்கள் கர்த்தருடைய இந்த பரிசுத்த ஆவியானின் வரம் இதெல்லாம் நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன் நியாயப்பிரமாணத்தினாலேயா விசுவாசத்தினாலேயா இந்த கேள்விக்கு எல்லா கிறிஸ்தவனுக்கும் பதில் தெரியணும் ரொம்ப முக்கியமான மேட்டர் இதை நீங்கள் செட்டில் பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன் வாழ்க்கை பூரா குழப்பம் இருக்கும் ரே ஒரு அன்டிசைடடு ஒரு லைஃப் இருக்கும் அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது தான் அதனால்தான் பௌலப்போஸ்தரன் இவ்வளவு கண்டிப்பாக எழுதுறாரு இங்கே ஏன்னா இவங்க கலாத்தியர்கிட்ட இந்த இந்த பிரச்சனை தேவன் இயேசு கிறிஸ்துவின் உடைய மீட்பின் மீது வைத்த நம்பிக்கையை விட்டு விலகி தங்களுடைய சொந்த கிரியைகள் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது போகிற போக்குல இவங்களுடைய விசுவாசத்தையே பாதிக்கும் படிப்படியாக அப்படியே போனாங்கன்னா ஒரு காலத்தில் இயேசுவே வேண்டான்னு சொல்லிவிட்டு இவங்களாம் சுயநீதியை நிலைநாட்டுற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க ஆ நீங்கள் போக போக பார்ப்பீங்க போஸ்தர் இன்னும் எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு இன்டென்ஸாக இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு நாலாம் அதிகாரம் ஆரம்பம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம்லாம் இன்னும் இன்டென்ஸாக போகும் ஏன் ஆவியானவர் இவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசுகிறார் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் இயேசுவை சார்ந்து கொள்ளாமல் சுய கிரியைகளின் மீது சார்ந்து கொள்வது உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் அதனால தான் அவர் அவ்வளவு கடுமையாக பேசுகிறார் அளவு நம்ம போன மெசேஜிலேயே பார்த்தோம் ரைட் இந்த கண்டிப்பு என்பது கடிந்து கொள்வது என்பது அவசியம் இது வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை சீரமைக்க வலி விலகி போகும்போது அதை திருப்பி நேரான பாதையில் செலுத்த நேரான பாதையில் பயணம் செல்ல நமக்கு தேவை இதெல்லாம் ஆ ஆபத்துக்குள்ளே கடந்து போகாமல் அழிவுக்குள்ளே கடந்து போகாமல் நாசத்துக்குள்ளே கடந்து போகாமல் இருக்கிறதுக்கு கடிந்து கொள்ளுதல் முக்கியம் இதெல்லாம் நம்ம நம்ம சொசைட்டியில் இருந்து கொஞ்சம் விலகி போயிடுச்சு இந்த கடிந்து கொள்ளுதலே எடுத்து தூக்கி வெளில போட்டாங்க கிறிஸ்துவ உலகத்துலேயும் சரி கிறிஸ்துவ சமுதாயத்துலையும் சரி உலகத்தான்னு கூட இந்த கடிந்து கொள்ளுதல்ன்ற இந்த காரியத்தை அப்படியே எடுத்து வெளில போட்டாங்க கடிந்து கொள்ளவே கூடாது அப்படின்றாங்க ரே உலகத்துலேயும் இப்படி தான் இருக்குது இப்போ பெற்றோர் பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து பிள்ளைகளை திட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரே கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் ஏன்னா அது வந்து அன்பு இல்லையா ரே இவங்களுக்கு அன்புனா என்னன்னே விளங்கலை பாருங்கள் கவனிங்க எப்ரேருக்கு போங்க எப்ரே எப்ரேயர் இன்னைக்கு இருக்கிறவங்களாம் என்ன அன்பனா என்ன நினச்சிட்டு தெரியறாங்கண்ணா ரைட் மரத்தை சுற்றி சுற்றி வந்து பாட்டு பாடிக்கிட்டு ரைட் அப்படியே ஃபாரின் தேசத்துக்கு போய் அங்கே போய் ரெண்டு டூ எட் பாடிட்டு பிள்ளைக்கு வந்து அதுதான் கணவன் மனைக்கு கணவன் மனைவிக்குள்ள அன்புனா அதான் நினச்சிகிட்டுருக்குறாங்க பெற்றோர் அன்புனா அப்படியாப்பா நீ எதுவுமே நீ செஞ்சால் எதுவுமே தப்பு இல்லை கண்ணு நீ எல்லாமே கரெக்டு நீ சூப்பர் ஆ நீ இன்னொருத்த வார்த்தையை கெடுத்து சீரழிச்சால் பரவாயில்ல நீ வந்து சூப்பர் பொறுப்பே இல்லாமல் என்னென்னத்தையோ பண்ணிட்டு தெரியற ஆனால் நீ சூப்பர் ஆ இது தப்புடா இது நல்லதில்லடா குடும்பத்தை அழிச்சிரும்டா அப்படின்னு சொல்லக்கூடாது ஏ அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் நீ என்ன என்ன நியாயம் தீர்க்கிற யூ ஆல்வேஸ் ஜட்ஜிங் மீ எப்போ பார்த்தாலும் என்னை வந்து நியாயம் தீர்க்கிற தப்பை தப்புன்னு சொல்கிறது வந்து நியாயம் தீர்க்கிறதுன்னு கொண்டு போயிட்டாங்க இப்போ அட்ரே தப்பை தப்புன்னு சொன்னால் என்னவா நியாய தீர்ப்பான் நியாய தீர்ப்பு கிடையாது அது கண்டிப்பு வேறு கடிந்து கொள்ளுதல் வேறு நியாய தீர்ப்பு வேறு கிறிஸ்துவர்கள் இந்த வித்தியாசத்தெல்லாம் கற்றுக்கணும் அடே உடனே அந்த மற்ற ஏழாம் அதிகாரத்துக்கு போயிடுவாங்க டு நாட் ஜட்ஜுன்னு போட்டிருக்கேன் ஜட்ஜின்ற வார்த்தைக்கும் கண்டிப்புன்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது ரைட் நியாய தீர்ப்புக்கும் கண்டிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரைட் க திட்டுறதுக்கும் நியாய தீர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டும் ஒன்று கிடையாது எல்லாத்தையும் ஒரே பேக்கில் போட்டு ஒரே பேக்கிங்கில் போட்டு எல்லாத்தையுமே நியாய தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க அதுதான் வேதத்தை ஒழுங்காக படிக்கணும் திட்டுறது நியாய தீர்ப்பு கிடையாது கண்டிக்கிறது நியாய தீர்ப்பு கிடையாது நியாயம் தீர்க்கிறது கிடையாது புரியுதா இப்படிலாம் பண்ணாதப்பா இப்படி பண்ணால் மோசமான விளைவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது நியாய தீர்க்கிறது கிடையாது புரியுதா சரி கவனிப்போம் ஒரு சில காரியங்களை கவனிங்க எப்ரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இருந்து வாசிப்போம் அன்றியும் என் மகன கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தரை சொல்றாரு என்ன சொல்றாரு மகனே நான் உன்னை திட்டினேன்னா அதை அதை வந்து அற்பமாக யோசிக்காத நம்ம இந்த பாயலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் ஆரம்பிச்சிட்டார் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வேறு வேலையே கிடையாது இந்த மனுஷனுக்கு சே சொல்கிறோமா இல்லையா என்ன நினைக்கிறோம் இது இது வந்து வேஸ்ட்டு இந்த பேச்சு தேவையில்லை இது உணத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதை தான் சொல்கிறார் அவர் அற்பமாக எண்ணாதேன் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே என்ன இப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசோடஞ்சு உடஞ்சி போயிடக்கூடாது மனசொடைஞ்சி போகணுன்றதுக்காக திட்டுறது கிடையாது திட்டுறதோட நோக்கம் புரிஞ்சுக்கணும் திட்டுறவங்களுக்கும் தெரியணும் திட்டம் வாங்க திட்ட வாங்குறவங்களுக்கும் தெரியணும் ஏன் செய்கிறாங்க அப்படின்றது விளங்கணும் அதான் கருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு நான் உன்னை கடிந்து கொண்டேன்னா என் கடிந்து கொள்ளுதலுக்கு நோக்கம் இருக்குது ஏ சும்மா உன்னை திட்டணும்னு திட்டுறது கிடையாது உன்னை குற சொண்டு பிடிக்கணும்னு கண்டுபிடிக்கணும்னு இல்லை ஏ நீ நாசமா போகணும்னு திட்டுறது உன்னை அப்படியே அடக்கி வைக்கணும் கீழேயே வைக்கணும் கால போட்டு வைக்கணும்னு சொல்லி திட்டுறது இல்லை திட்டுறது வந்து இதுக்கு வந்து காரணம் இருக்குது ஏ என்ன காரணமாக அவரால் கணிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சோறு சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் கர்த்தர் இடத்துல இருந்து தண்டிப்பும் வரும்போது அது இது என் பிள்ளை இதுக்கு அழிவு உண்டாக இவனுக்கு நாசம் உண்டாகக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் திட்டுறாரு தண்டிக்கிறார் புரியுதா ஏற்பாட்டு நீதிமொழியிலே பார்க்கலாம் நீதிமொழிகள் இருக்க வசனத்தான் இங்க எடுத்து போட்டிருக்காங்க அதை எழுதியிருக்கிறார் ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் இருக்கும் அழுவ நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க இதே வசனம் அங்கே அப்படியே இருக்குது கர்த்தர் யாரை அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிச்சிக்கிறார் ரைட் ஒரு தாப்பன் வந்து தன் பிள்ளை மே பிள்ளையை ஆக்சுவலாக நேசித்தான் தன் பிள்ளை மேலே அன்பு கூறுந்தான் அப்படின்னா பிள்ளை மேலே அவன் வந்து பாசமாக இருக்கிறான் பிரியமாக இருக்கிறான் அப்படின்னா கரெக்ட் பண்ணுவான் தாப்பன்லேயே சிறந்த தாப்பன் நம்முடைய பரம தாப்பன் அதனால தான் அவர் கண்டிக்கிறார் தான் அவர் திட்டுறாரு ரைட் புரியுதா வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு போங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் இங்கே வந்து மூன்றாம் அதிகாரத்தை பாங்க இங்கே வந்து லவோதிக்கிய சபைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சபை மேலேயும் கர்த்தர் வந்து பொதுவாக நீங்கள் மற்ற ஆறு சபைகளையும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நன்மைகள்லாம் செஞ்சாங்க ரைட் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதில்ல இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறீங்க நான் பாராட்டுறேன் ஆனால் உங்கள்கிட்ட இந்த ஒரு சில குறைகள் இருக்குது இதை கரெக்ட் பண்ணுங்க கரெக்ட் பண்ணிங்கன்னா மேற்கொள்கிறவர்களுக்கு இந்த வெகுமதி கொடுக்கப்படும் ரிவார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு கருத்தர் சொல்கிறாரு மேற்கொள்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற பலன்கள் இல்லையா ஆனால் இந்த சபையை பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே ரைட் எப்படி கலாத்தியரை பவுல பர்சன் வந்து திட்டுறாரோ அந்த மாதிரி இங்கே வந்து எடுத்த உடனே ஏசப்பா வந்து சொல்கிறாரு அவங்க இந்த நன்மை செய்கிறப்ப அந்த நன்மை செய்கிறப்ப இதெல்லாம் சூப்பராக ஒன்றுமே இல்லை டேரெக்டாக உள்ளே போயிடுறாரு டேரெக்டாக போய் திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏன் அப்படி திட்டு திட்டிட்டு சொல்கிறாரு பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா பத்தொம்போதாம் வசனம் நான் நேசிக்கிறவர்களை நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்த மனம் திரும்பு உன்னை நான் நேசிக்கிறேன் நீ நே நான் உன்னை நேசிக்கிறதுனால தான் உன்னை நான் வந்து கடிந்து கொள்கிறேன் இந்த கடிந்து கொள்வதில் சரியாக பெற்றுக்கொண்டு மனம் திரும்பு ரே இப்படியே போனால் இவன் வந்து கிறிஸ்துவின் சரீரத்திலேருந்து வெளியே போகக்கூடிய ஒரு ஆபத்தில் இருக்கிறது இந்த சபை வாந்தி எடுத்து போடுவேன்னா அதுதான் அர்த்தம் ரே நம்ம எல்லாம் கிறிஸ்துவர்களை குறித்து வேதம் நமக்கு என்ன போதிக்குது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறோம் ரைட் கிறிஸ்துவுக்குள் உள் 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 அப்படின்னு சொல்கிறோம்ல ரைட் நம்ம வேதம் நமக்கு என்ன போது நம்ம கிறிஸ்துவின் அவயங்களாகவே இருக்கிறோம் கிறிஸ்துவின் சரீரமாக அவருடைய அவயங்களாக இருக்கிறோம் இப்போ கர்த்தரிங்க என்ன சொல்கிறாரு நீ எந்த ரேஞ்சில் இருக்குது நான் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் உன்னை வாந்தி எடுத்து போடக்கூடிய இடத்துல இருக்கிற நீ ரே என்னை விட்டு கிறிஸ்துவின் சரீரத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலமையில் இருக்கிற என்னை விட்டு விலகி போகக்கூடிய இடத்துல இருக்கிற இப்படியே தொடர்ந்து போனேன்னா அங்கே தான் போய் முடியும் இது அந்த இடத்துல இது முடியக்கூடாதுன்னு விரும்பி நான் உன்னை இப்போ கண்டிக்கிறேன் கேட்டு மனம் திரும்பி எனக்குள் நிலைத்தரும்னு சொல்கிறாரு புரியுத அளலூய அளலூய டூ ஜீசஸ் அதனால் நமக்கு அன்போட டெஃபனேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அன்புனால் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதா அன்புன்றது தான் கிடையாது அன்பு வந்து அணை சில சமயங்களில் கண்டிப்பாக வெளிப்படும் எந்த நல்ல தாப்பனும் தாயும் கண்டிக்கிறவங்களாக இருக்கணும் ஏ அது வந்து அன்பின் வெளிப்பாடு இதை புரிஞ்சுக்கணும் சில சமயம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு நீங்கள் வந்து இந்த சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே தூக்கி வெளில போட்டுறாங்க இன்றைக்கி பேரண்டிங்கெல்லாம் நிறைய பேரண்டிங் டெக்னிக்ஸ் பேரண்டிங் டீச்சிங் இதெல்லாம் நம்ம கொண்டு வராங்க இல்லையா இதெல்லாம் இந்த சைக்கோ தெரப்பி இந்த காலத்து சைக்கோ தெரப்பி எப்படின்னா எதையுமே தப்புன்னு சொல்லக்கூடாது பிள்ளைகளை கண்டுச்சு எதையும் இதை செய்யணும்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளை நான் வந்து பெரிய வளர்ந்து பெரியவனாய் பெரிய பிள்ளைகளை சொல்ல சின்ன பிள்ளைகள் நம்ம வளர்க்குற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை வந்து நீ இதை சொல்லிக் கொடு இது தான் சரி இது தான் தப்புனே அவங்களுக்கு சொல்லக்கூடாது ரைட் இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து நீ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும் இதுதான் பைபிள் இது இந்த இதில் கொடுக்கப்பட்ட இந்த கட்டளைகளை நீ பின்பற்றணும் சபைக்கு போகணும் அப்படின்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ரைட் கண்டித்து வளர்த்து அந்த காரியங்களுக்குள்ளே நீங்கள் வந்து நிலைநிறுத்தக்கூடாது ஒரு சில தேசங்கள் எல்லாம் இப்படிலாம் வர சொல்கிறாங்க பேரண்ட்ஸுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்றதுலாம் ஒரு சில தேசங்களில் இப்போ பேச்சாயிட்டு இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து பிள்ளைகளை பிரிச்சிருக்கிறாங்க புரியுதா நம்ம இதில் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் ஏன் இந்த 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 ஒரு ஃபோக்கஸ் கண்டிப்புக்கு விரோதமாக ஏன் இப்படி ஒரு 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 எழுச்சி இந்த கண்டிப்புக்கு விரோதமாக இவ்வளோ ஃபோர்ஸாக வர்றது என்ன தெரியுமா மொரட்டாட்டம் மொரட்டாட்டம் கலகம் இது எல்லா லெவல்லையுமே இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்குது ஒரு கம்பெனியில் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பு கரெக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரௌன் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படி இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது வர்ற எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய என்ன எது என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜர்ஸ் பாஸ் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் என்னவாக இருக்கணுமா ஃப்ரெண்டாக இருக்கணுமா ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ரோஷன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் இந்த ஃப்ரெண்ட்லினஸ்க்கு ஒரு இடம் இருக்குது ஏன் புரியுதா அளவு ஏ நீங்கள் என் கூட வேலை பார்த்தவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா நல்லா எல்லோரும் கூடயும் நல்லா சிரித்து பேசுவேன் காலேஜ்லேயும் அப்படி தான் படிக்கிற இடத்துலையும் அப்படி தான் ஃப்ரெண்ட்லினஸ்லாம் இருக்கும் ஆனால் பார்க்க வேண்டிய வேலையை கரெக்டாக பார்க்கணும் அளவு இருக்கணும் நம்ம வேலைக்கு வர்றது வந்து சோஷியல் கிளப்புன்ற மாதிரி இப்போ க்ள ஏதோ ஒரு சோஷியல் கிளப்புக்கு போகிற மாதிரி போகக்கூடாது நம்ம எதுக்கு ஒரு வேலையை கொடுக்குறோம் எனக்கு நீ ஒரு சில காரியங்கள்லாம் செஞ்சு முடியும் அதுதான் உன் வேலை அதுக்கு தான் சம்பளம் ஏ உனக்கு சம்பளம் கொடுத்து நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேன்ப்பா ஏ வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருப்போம் அப்படி நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக கொடுக்கப்படுறதில்லை சம்பளம் வேலை வந்து ஜாலியாக இருக்கிறது கிடையாது வேலை வந்து வேலை என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அதுக்கு தான் சம்பளம் இல்லையா அளவு ஆ பாருங்க இந்த 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 இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் அப்படின்னா இந்த கடிந்து கொள்ளத்துக்கு விரோதமாக ஒரு மூமெண்ட்டு இருக்குது இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ரே அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த கடிந்து கொழுதலை வந்து மக்கள் வந்து வெறுக்கிறாங்க வேணான்னு சொல்கிறாங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் கடிந்து கொள்ளுதல் நம்ம நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறது கடிந்து கொள்ளுதல் நமக்கு நன்மை செய்கிற காரியமாக இருக்கிறது கடிந்து கொள்ளுதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது ஆளலுயா ஒரு வசனத்தை நான் உங்களை காண்பிக்க விரும்புகிறேன் டு ஜீசஸ் ஓகே ஒன்று ராஜாக்கள் போவோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி இங்கே வந்து நாபத்துன்ற ஒரு மனுஷனுடைய நிலத்தை ஆஹாப் ராஜா வந்து அபகரிச்சிட்டான் எப்படி மொதல் போய் கேட்டார் ஆனால் அந்த மனுஷன் இது எங்கள் பரம்பரை சொத்துங்க இதை விற்க முடியாது இது குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கொடுக்க மாட்டேன்ட்டார் அதனால் என்ன பண்ணுறான் எ சோந்து போய் உட்காந்துருங்க அவன் பொண்டாட்டி வந்து கொலகாரி தீர்க்கதேசையிலே கொன்ன பொம்பளை அது என்ன பண்ணுது நீங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னு நான் உட்காந்து அழுதுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வேகமாக ரைட் அந்த ஊரில் இருந்த மூப்பர்களோட உதவியோட நாபகத்தை கொ கொன்று அவன்ட்டு இருக்கிற நிலத்தை எடுத்து ஆஹாப்புக்கு கொடுத்துட்டான் ரைட் அப்போது இதெல்லாம் நடந்துருச்சு நடந்ததுக்கப்புறம் அந்த தே அந்த இடத்த சுதந்திரிக்கிறதுக்கு வேகமாக வந்துட்டார் யார் ஏகாப் அதுக்கு முன்னாடி கர்த்தர் எளியாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆகா பண்ணியிருக்கான் நீ போய் அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்து எ அவனை கண் அவனை கண்டிக்கிறதுக்காக அனுப்புகிறார் அவன்கிட்ட ஒரு நியாய தீர்ப்பை சொல்கிறதுக்காக அனுப்புகிறார் இதை கொஞ்சம் கவனிங்க ஆளலுயற்றீசஸ் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் அங்கே வந்து ஜீசஸ் ஓகே ஜீசஸ் பத்தம் பதினெட்டாம் வசனத்துலேருந்து வாசிப்போம் பதினெட்டாம் வசனம் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகி சந்திக்கும் சந்திக்கும்படிப்போம் இதோ அவன் ஞாபகத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்தும் செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்தில் உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் பாருங்கள் ஏகாப் வந்து ராஜா ராஜாட்ட எதிர்த்து பேசினாலே அந்த காலத்துலலாம் கொன்றுவாங்க ஏன் வந்து கர்த்தர் உன்னை விழுக்க போகிறாருன்னு சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் எளியா வந்து கர்த்தர் சொன்ன உடனே அது கீழ்ப்படிஞ்சு தைரியமாக போகிறார் சரி அப்போ இருபதாம் மாசம் தகவலிங்க அப்பொழுது ஆஹா பெலியாவை நோக்கி என் பாயிங்கனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் ரைட் கொலை பண்ணது இவன் ரைட் ஆனால் இவன் கொலை பண்ணதை கண்டிக்க வந்தவங்க தப்பான் ஆனால் இவன் கொலை பண்ணி இன்னொன்றுத்தன் ஒத்து அபகரித்தது தப்பு எப்படி பேசுகிறான் பாருங்களேன் ரைட் என் பாயிங்கனே என்னை கண்டுபிடித்தாயா நான் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டியா வந்துட்டியா திட்டுறதுக்குன்னு அதற்கு அவன் எளியான் கண்டுபிடித்தேன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ விற்று போட்டாய் உன்னை விற்று போட்டாய் அப்படியே பொல்லாப்பான காரியங்களை செய்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டேன் பாருங்கள் நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணி பண்ணினதின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நோபாத்தின் குமாரனாகிய நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் குடும்பத்துக்கும் ஆகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்று என்றார் என்று சொன்னான் எசபேலையும் குறித்து கர்த்தர் கவனிங்க பாயிண்ட் இருக்குது நம்ம இதை வாசிக்கிறதுக்கு கவனிங்க தொடர்ந்து கவனிங்க நாய்கள் எசபேலை எசுரவேலின் மதில் அருகே என் தின்னும் ஆஹாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகரவனை நாய்களும் வெளியில் சாகரவனை ஆகாத்து ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார் தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபைப் போல ஒருவனும் இல்லை கர்த்தர் இசரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான் கவனிங்க இதெல்லாம் கேட்டான் கர்த்தரும் அவன் பண்ண பாவத்துக்கு கர்த்தர் அவனை கண்டுகிறார் ரைட் அவன் மேலே நியாயத்தீர்ப்பை பேசுகிறார் இருபத்தேழாம் வசனத்தை கொஞ்சம் கவனிக்கல ஆகா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை பொறுத்து கொண்டு உபவாசம் பண்ணி படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் உண்மையாகவே இந்த இடத்துல ஆகா பலத்தை அநியாயம் பண்ணுறான் பிற்காலத்தில் அவன் செஞ்சதுலாம் தப்பு ஆனால் இந்த பர்டிகுலர் இடத்துல அவன் வந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறான் எலியா இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பரிசுத்தாவியானவர் மூலமாக அவங்ககிட்ட பேசியிருக்கிறாரு அவன் மீது இவ்வளவு பொல்லாப்பான அதாவது கொடுமையான ந நியாயத்தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறாரு பயங்கரமான ரைட் பயங்கரமான நியாயத்தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவன் அதை கேட்டுட்டு கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்தி ரைட் மணந்துிரும்புகிறான் ஓரளவுக்கு அங்கே அது அதோடைய விளைவை பாருங்கள் அடுத்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் ஆஹாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் கவனிங்க தான் பாயிண்ட்டு ஒரு கண்டிப்பு வரும்போது அதுக்கு எதிர்த்து முரணான் நின்று ஆவும்னு பேசக்கூடாது அதுக்கு பதில் என்ன பண்ணணும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் கண்டிப்புக்கு முன்பாக தாழ்த்தும்போது ஏன் கவனிங்க நான் கண்டிப்புன்னு சொல்லும்போது எந்த கண்டிப்பை சொல்கிறேன் ஆவியானவர் மூலமாக ஞானத்தோடு சரியான விதத்தில் வருகிற கண்டிப்பு ஏன் புரியுதா சி சும்மா அந்த இந்த தி திட்டிகிறதே பொலப்பாக வச்சுட்டுருக்குற அந்த மாதிரி இது கிடையாது ஏ சோ கண்டிப்புன்றது நம்ம கண்டிப்புன்னு நீங்கள் சொல்லும்போது ஆவியானவர் மூலமாக சரியான விதத்தில் வருகிற கண்டிப்பு ஏன் மனசை வச்சுக்கோங்க அப்போது அந்த கண்டிப்புக்கு முன்பாக அதுக்கு அதுக்கு விரோதமாக கழகம் பண்ணாமல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பார்த்தா தூக்கி அந்த சொன்னவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லை அவனை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணுவாங்க இப்படிலாம் பழைய பாட்டில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கண்ணே அப்படியெல்லாம் செய்யாமல் அதுக்கு பதில் இந்த இடத்துல ஆகாபென்ன செய்கிறான் தன்னை தாழ்த்தி கொள்கிறான் அப்படி தாழ்த்தினதுனால அவனை எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினா நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார் இங்கே அவனுக்கு ஒரு ரிப்ரீவ் கிடைக்குது பாருங்க ஒரு ரிலீஃப் கிடைக்குது அவன் வாழ்க்கையின் காலத்தில் இந்த மாபெரும் மழிவுகள்லாம் வராமல் அவனுடைய பிள்ளையின் காலத்தில் வரும்னு சொல்கிறார் ஏன் அவன் பண்ணதுக்கு அவனை அடிச்சிருக்க வேண்டியது அங்கே ஆனால் கர்த்தர் வந்து அவனுடைய மனம் திரும்புதலை பார்த்தார் அவன் தனக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டதை கவனித்தார் ஆஹா பண்ண காரியம் கொடுமையான காரியம் அவன் மீது வந்த நியாயத்தீர்ப்பும் கொடுமையான ஒரு பயங்கரமான நியாயத்தீர்ப்பு ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டதுனால அவன் வாழ்க்கையின் காலங்களில் அந்த மாபெரும் அழிவு வரலை புரியுதா பாருங்க தான் கர்த்தருடைய நோக்கம் அப்படின்னா கர்த்தர் வந்து ஆஹாப் அங்கேயே அடிச்சு போட்டிருக்கணும் ஆனால் கர்த்தர் அப்படி செய்யாமல் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பி அந்த கண்டிப்பான காரியத்தை சொல்கிறார் சொன்னதுனால தான் அவன் மனம் திரும்பலான் சொல்லாமல் இருந்திருந்தால் அவன் மனம் திரும்பி மனம் திருந்திருப்பானா இல்லை தலாச்சார தோட்டத்துக்குள்ளே அப்படி போய் அப்படி ஜாலியாக இருந்து இஷ்டமானதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து அவனுக்கு இன்னொன்று வேறு ஏதாவது தேவைப்பட்டது இன்னொருத்தனுடைய பொருள் மீது மறுபடியும் அவனுக்கு ஆசை வந்துச்சு அப்படின்னா அவனையும் கொண்டுட்டு அவன் தீயும் தூக்கியிருப்பான் இல்லையா ஆனால் நீங்கள் வாக அப்படியே வாழ்க்கை பாருங்கள் இந்த இடத்துக்கு அப்புறம் இன்னொருத்தன் சொத்து மேலே அவன் படலை மறுபடியும் வேறு யார் சொத்தையும் அவன் அபகரிக்கலை வேறு தப்புகள் பண்ணுறான் ஆனால் வே மறுபடியும் இது இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மற்றவன் சொத்தை அவன் அபகரிக்கவே இல்லை ஏன் அந்த மாற்றம் இவனுக்குள்ளே உண்டாச்சு இங்கே கடிந்து கொண்டதுனால தான் புரியுதா அளவு கர்த்தர் ஆள் அனுப்பி கண்டிக்கிறாருன்னா நோக்கம் இருக்குது நீங்கள் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு விரும்பி கண்டிக்கிறார் அது எப்போதுமே புரிஞ்சுக்கணும் பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை கண்டிக்கும்போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இங்கே பாருப்பா இது தப்பு இப்படியே போனால் இப்படி அழிவு உண்டாகும் தான் திட்டுறேன் அதனால் தான் தண்டிக்கிறேன் புரியுதா அந்த அந்த நோக்கம் கரெக்டாக இருக்கணும் ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர் லெக்சரர் ஸ்கூலில் பிள்ளைகளை திருத்துறீங்க கண்டுக்கிறீங்கன்னா காரணத்தோடு கண்டுக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துருப்பீங்க இந்த பாஸு இல்லை இந்த டீச்சர் அது ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸ் இதில் வந்து இது பொதுவாக நடக்கும் வீட்டில் சண்டை போட்டு வந்துருப்பேன் அந்த கோபத்தை கொண்டு வந்து அங்கே இருக்கிறவன் போகிறவன் வரவேன் கையில் மாற்றுவேன் வாத்தியார் ஸ்டூடண்ட் மேலே காமிக்கிறது பாஸ் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட காமிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை சொல்ல வரல அந்த மாதிரி திட்டுறதெல்லாம் அது 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 வந்து அவங்களுடைய வீக்னஸ் இல்லையா அவங்களுடைய தவறு நான் வந்து மெய்யான கண்டிப்பு பிரயோஜனமான கண்டிப்பை சொல்லிகிட்ருக்கிறேன் புரியுதா ஆளலோய ஆளலோய ட்ரெச்சிஸு சில சமயம் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க அவங்களுடைய அந்த காட்டத்தை வந்து சில சமயம் மனைவிக்கு கணவன் மேலே கணக்கு காட்ட முடியாது அது பிள்ளைங்க மேலே காமிப்பாங்க இல்லை கணவன் வந்து மனைவி மேலே கடுப்பாப்பில் இருப்பாப்புல மனைவி மேலே இருக்கிற அந்த கடப்பை பிள்ளைகள்கிட்ட காமிப்பாங்க அது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தப்பு ரைட் அதெல்லாம் சரி கிடையாது நம்ம சொல்கிறது வந்து மெய்யான கண்டிப்பு ஞானமானது ஆவியானவரால் ஏவப்பட்ட கண்டிப்பு புரியுதா அழலுயா அழலுய டூ ஜீசஸ் இப்படிப்பட்ட கண்டிப்பு உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் அழிவுக்கு தப்பு வைக்கும் நாசத்திற்கு தப்பு விற்கும் செழிப்பை கூட உண்டாக்கும் ஏன் பணத்தின் காரியங்களில் விடுதலையை உண்டாக்கும் பல விதமாக இருக்குது நம்மளுக்கு இங்கே இல்லை டைம் ஆகிருச்சு ஏன் அதனால் பாருங்கள் கண்டிப்பாக அறுவருக்காதீர்கள் கண்டிப்பாக தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது அழலு ஏப் ஆளலோயற்று ஜீசஸ் இப்போதனை கேட்டபடியால் நன்றி கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசுராஜா சீக்கிரம் வருகிறார்